நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன் இருக்க கூடாதுன்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போ பிரீதாக்காக வந்திருக்க, ஆனா இப்போ நீ பிரீதாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கல்ல. மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் என் மொத்த வாழ்க்கையில பார்த்ததும் இல்லை, இனிமே பார்ப்பேங்கிற நம்பிக்கையும் இல்லை. நல்லதா கொஞ்சம் யோசிக்கலாமே. பரவாயில்ல, யாருக்கோ நீ உதவி செய்ய வந்திருக்கேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ தான் ஒரு வேஸ்டாச்சே. ரிஷப், அத்தை உங்களை கூப்பிடுறாங்க. ஓ காட், இது பேபியோட குரலாச்சே. அப்படின்னா ஷலின் பேபி இங்க தான் இருக்காளா? போச்சு பிரித்வி, நீ காலி. ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்க? ஹெல்ப்பை மட்டும் பண்ணு, வேற எதுவும் பண்ணிடாத. போய் நல்லா பண்ணுன்னு இங்க பார். பாவம் அவங்கள பார். போய் நல்லா ஹெல்ப் பண்ண, சரியா? ஹெல்பிங் ஆண்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பி எ குட் பாய். மொத்த கரண் குடும்பமும் இங்க தான் இருக்கு போல. What the hell? Oh God, என்ன ஏன் இப்படி மாட்டி விட்டுட்டீங்க? உனக்கு கண்ணு தெரியலையோ? சரியான லூசர் பம்பல. Thank God, பிரச்சனை முடிஞ்சது. Thank God, ஒரு வழியா தப்பிச்சேன். ஏம்பா, யாரு நீங்க? உங்களை எனக்கு தெரியலையே. நீங்க யாரு? எனக்கு உங்களை யாரும் தெரியலையே. அப்படியே கட்டி பிடிச்ச. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, I'm so sorry. உங்களை ஏன் பெரியம்மா நினைச்சிட்டேன். பெரியம்மா? ஆக்சுவலி தூரத்துல நீங்க என் பெரியம்மா மாதிரி இருந்தீங்க. ஆனா கிட்ட வந்து பார்த்தா நீங்க வேற ஒருத்தருக்கு பெரியம்மான்னு தெரிஞ்சது. I'm so sorry. One second. தெரியாதா, பெரிய ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கரண் கல்யாணம் இன்னைக்கு. அவரோட மெஹந்தி ஃபங்க்ஷன் மஹிராவோட. ஓ, கரனுக்கு தான் இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனா? ஆமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் எனக்கும் ஃபேவரட் பிளேயர் தான். அவன் எப்பலாம் என்கிட்ட விளையாடுறானோ கிளீன் போல்ட் ஆயிடுமா தெரியுமா? கரண் வாவுதான். கரண் எத்தனையோ பேரு மாப்பிள்ள கேட்டு வந்தாங்க, ஆனா நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் கூட தான் யோசிக்கல. ஆனா என்ன நடக்குதோ அது நாம நினைக்கிற மாதிரியே இருக்காதுல்ல. ஆமா. சரி, இப்ப நீங்க கிளம்பலாம். ஏன்னா முன்னப்பினே தெரியாதவங்க கிட்ட ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன். ஃபென்டாஸ்டிக். இங்க வந்ததுல இருந்து பிரீதாவை நான் இன்னும் பார்க்கலையே. ஆனா ஒரு குட் நியூஸ் கண்டிப்பா கிடைச்சிருச்சு. அந்த ஆன்டி எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இங்க கரனுடைய மெஹந்தி ஃபங்க்ஷன். அப்படின்னா கரனுக்கும் மஹிராக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பிரீதாவுடைய காம்படிஷன்ல சோலோ வின்னர் நான் தான். பிரீதா ஒரு ஐடியா எனக்கு சொந்தம் ஆயிடுவா. என் வழியில இருந்த மொத்த காம்படிட்டர்ஸும் இப்போ கிளீன் ஆயிட்டாங்க. அந்த கில்லி தண்டா பிளேயரை ஹேண்டில் பண்ணிப்பா அவனோட பொண்டாட்டி, வருங்கால பொண்டாட்டி மாஹிரா. அந்த உருப்படாத பிசினஸ் மேனை ஹேண்டில் பண்ண போறது என்னோட பேபி, அதாவது அவனோட பொண்டாட்டி. மிஸ்டர் காட், நீங்க ரொம்ப கிரேட். அப்படியே எனக்கு இன்னொரு ஃபேவரும் பண்ணிடுங்க. சீக்கிரமா எனக்கு என் பிரீதாவை காட்டிடுங்க. Because I'm so happy. I'm so happy. ஏ மச்சான், நீ சொன்னது கரெக்ட் தான்டா. வண்டி எல்லாம் பெருசு பெருசா நிக்குது. பெரிய பெரிய வண்டிங்க தான். பார்ட்டிக்கு கூட
பெரிய ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. அதுக்கு தான் இதுக்கு தான் உங்களை வர சொன்னே. அந்த பொண்ணுங்களை பார்த்தீங்களா, எவ்வளோ நகை போட்டுக்குதுங்கன்னு. நகை கடையே இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குதே. இதில் ஒரு நகை போட்ட பொண்ணு கடைத்தான்னு வச்சுக்கோ, ஒரு வருஷத்துக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. எப்பவும் பெருசாக யோசிங்கண்ணா, ஒரு வருஷத்துக்கு இல்லை பல வருஷத்துக்கு கவலை இல்லைண்ணா. ஏ தம்பி, இங்கே வா, இங்கே பார், போ. நம்ம வண்டியில் இருக்கிற மாஸ்க்கு துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு. பிரீதா, மருதாணி, இதுதான் ஒரு பெரிய ஆதாரம். கரணும் நானும் ஒருத்தருக்காக ஒருத்தர் தான் பிறந்திருக்கும். இந்த கல்யாணத்தை கடவுள் கூட ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. கரனோட இந்த மருதாணி என்னோட கைக்கு வந்துருச்சு. மஹிராவோட மெஹந்தி காஞ்சிருச்சா? ஆமா அத்த, காஞ்சிருச்சு. வாவ், பியூட்டிஃபுல் மாமா, யூ ஆர் லுக்கிங் சோ பிரிட்டி. இங்க பாரு, உன்னோட கையில வச்சிருக்க மருதாணி ரொம்ப டார்க்கா வரப்போகுது. கையில வச்ச மருதாணி டார்க்கா வந்தா புருஷன் உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கான்னு அர்த்தம். ஆனா முதல்ல இந்த மருதாணி கல்யாண பொண்ணோட கைக்கு தான் போகும். அதுக்கப்புறம் தான் விருந்தாளிங்களா போடுவாங்க. கல்யாண பொண்ணு கையில மருதாணி போட்டாச்சு. பாட்டி, மயிர கையில இருக்கிற மருதாணி வாஷ் பண்ணும்போது தான் அது தெரியும் கலர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க முடியும். சரி, அப்படின்னா மஹிரா கையில இருக்கிற மருதாணிய எடுத்துடலாம். கலர் எவ்வளவு டார்க்கா வந்திருக்குன்னு பாக்கலாம். ஏ ஹலோ, இங்க வரியா? ஒன் செகண்ட், ஐ வில் பி பேக். சொல்லுங்க. கரனோட வருங்கால மனைவிய பிரைட் ரூம்க்கு கூட்டிட்டு போ. இவளோட மருதாணிய எடுத்துடு. அதுக்கப்புறமா இவ மருதாணி எவ்வளவு ஆழமா படிச்சிருக்கேன்னு சொல்லு. ஏன்னா கரணும் மஹிராவும் ஒருத்தர ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியணும்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஃபுல்லா நான் இவ்வளவு வாஷ் அவுட் பண்ணிடுவேன். எதுக்காக இப்படி ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற? நான் சொன்னது கேக்கல? கூட்டிட்டு போ. சரி, நான் ஓகே. வாங்க மஹிரா, நானும் கூட வரேன். அது மட்டும்தான் குறை. வாங்க வாங்க வாங்க. சலன், என்னோட மெஹந்திய வாஷ் பண்றதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. டோன்ட் வரி மஹிரா, நான் தான் உன் கூட வரேன்ல. உனக்கு மொரல் சப்போர்ட்டா இருப்பேன். இவ உன்னை எதுவும் செய்ய மாட்டா. லெட்ஸ் கோ. இங்க பாரு ராக்கி, வா, நம்மளும் மஹிரா ரூமுக்கு போகலாம். சரிங்க அத்த. இங்க பாருங்க கரீனா, இந்த பிரீதா சிஸ்டர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவங்க என்ன வேணா செய்வாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது மஹிராவை ஏன் ஸ்ருதியோட அனுப்புறீங்க? ஏன்னா ஸ்ருதி சீக்கிரமா இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரணும் மஹிராவும் ஒன்னு சேர போறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. எந்த அளவுக்கு பிரீதா இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்றது முக்கியமோ, அதே அளவுக்கு ஸ்ருதி ஏத்துக்கிறதும் முக்கியம்தான். அக்காவும் தங்கச்சியும் கண்டிப்பா கரண் பிரீதாவை ஏத்துக்க மாட்டான்ற உண்மையை இதுக்கப்புறம் முழுசா நம்பணும் இல்லையா? கரண் இப்ப மஹிராக்கு சொந்தமாக போறான். பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க தெரியுமா? தங்கச்சியும் அக்காவை விட நாலு அடி முன்னாடி இருப்பான்னு சொல்வாங்க. ஆனா இந்த ஸ்ருதி அரோரா இருக்காளே, இவ தன்னோட அக்காவை விட 40 அடி முன்னாடி இருப்பான். ஒவ்வொரு தடவையும் புது டிராமா பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த சீக்கிரமா ஏத்துக்கணும் அக்செப்ட் பண்ணணும் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு சர்வெண்ட் மட்டும்தான்றதை இவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு நம்பணும்.
பிரீதா, பிரீதா, பிரீதா. ஏன் என்னோட விலகி விலகி போற? எதுக்கு ஓடி போறேன்னு கேட்டேன். நான் எதுக்கு உன்னை விட்டு ஓடி போக போறேன்? ஆனா உன்கிட்ட நான் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஒரு தடவை புரிய வைக்க முயற்சி பண்ணி பாரு. எத்தனை முறை நான் புரிய வைக்க முயற்சி பண்ணணும்? 2 வருஷமா புரிய வைக்க தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னை வரைக்கும் புரிஞ்சதா? இப்ப மட்டும் என்ன புரியும்? பிரீதா, உன் கையில அந்த மருதாணி கரை பிரைட்டா இருக்கு. அதை அழிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. அதே மாதிரி மருதாணி கையில பட்டதுக்கு வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. காதல் உறவு தொடரும், அது எதுன்னு யோசிக்காது. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆல்ரைட், இன்னைக்கு நான் மண்டபத்தை புக் பண்ண ஒரு கிளைண்ட் தானே. நீ என்ன விட்டு தூரமா ஓடுற? என்னால சுத்தமா உன்னை புரிஞ்சுக்க முடியல. கரண், உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? நீ புரிஞ்சுக்கணுங்கிற மனசோட பார்த்தா மட்டும் போதும், உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். என் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிடும். பிரீதா, ஒன்றும் இல்லை. நீ அந்த தாடிக்காரனை கல்யாணம் பண்ணிக்காத. என்ன, உனக்கு பொருத்தமான எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான். இல்லை, நான் எதையுமே புரிஞ்சுக்க விரும்பல. உன் பேச்செல்லாம் நான் நம்பி நம்பி உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி ஏற்கனவே நான் ஏமாந்து போயிருக்கேன். இந்த முறை நான் எமோஷனல் ஆக விரும்பல. ஆரம்பத்துல நான் கூட எனக்கு உன்னை பத்தி தெரியும் நினைச்சேன், எல்லாமே தெரியும்னு. என்னால உன்னை நம்ப முடியும் நினைச்சேன். ஆனா அது தப்பு. நான் எப்பவுமே தப்பு பண்றேன். இன்னைக்கு காலையில உன்னோட ஃபங்க்ஷனுக்காக நீ அந்த ஹாலுக்கு வந்தப்போ இது எல்லாமே நீ என்ன கேவலப்படுத்துறதுக்காக தான் செய்யறன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுவும் தப்புதான். நீ என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கல. நீ எனக்கு வலிய தரணும்னு நினைக்கிற. எவ்வளவு வலிக்க வைக்கணுமோ அவ்வளவு வலிக்க வைக்க நீ நினைக்கிற. ஹர்ட் பண்ணும் நினைக்கிற, என் மனசை காயப்படுத்தணும் நினைக்கிற. இதுதானே உன்னோட விருப்பம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னால உனக்கு இப்படி வலிய தர முடியும்? உனக்கு ரொம்ப முக்கியமானவங்களால மட்டும்தான் வலிய தர முடியும். நீ தானே அன்னைக்கு என்கிட்ட நான் உனக்கு முக்கியமே இல்லைன்னு சொன்ன, ரைட்? ஸோ நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன் மனசு எப்படி காயப்படும்னு சொல்ற? உனக்கு எப்படி வலிக்கும் எனக்கு புரியல. என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமே இல்லைல்ல? இல்லை, ஒருவேளை நான் உனக்கு முக்கியமாக தெரியறேண்ணா. ஒருவேளை முக்கியமாக தெரிஞ்சா நீ நெகட்டிவ் என் தலை விலகி போற. ஒரு விரலாலே தூங்கும் என் உயிரை தூண்டியது. யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. சரி, ஓகே. நான் உன்னை விட்டு தூரமெல்லாம் ஓட மாட்டேன். உன்னோட விருப்பம் தான் என்ன? நான் உன் கூடவே இருக்கணும். அப்படின்னா சரி. உன் கல்யாணத்தோட எல்லா சடங்கையும் பண்றதுக்கு நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னோட மருதாணி சடங்குக்கு நாம போலாம்.
மருதாணி எடுக்க எண்ணெய் எடுத்துட்டு வா. கண்டிப்பா. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த ஸ்ருதி ஏன் சந்தோஷமா இருக்கா? எனக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே இந்த மெஹந்தினாலதான். இந்த மெஹந்தி என் கையில படுறதுக்கு முன்னாடி பிரீதா கையில பட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிரீதாவை பார்த்தேன், கரணும் பிரீதாவும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்களா? நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதா? இதுல இருந்து பேக் அவுட் பண்ணுன்னு சொன்னா. கரணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, சோ ப்ளீஸ் நீ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் ஆயிடு, கரணை நீ கல்யாணம் பண்ணிக்காத. அதானி மூட் அவுட்டா இருக்கியா? கமோன் மாயிரா, நீ இந்த ரெண்டு பேரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல, நான் இவங்களை பார்த்து பயந்ததே கிடையாது. நான் அந்த பிரீதாக்கு இப்படி பதிலடி கொடுக்கறதா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஷர்லின், மஹிராக்காக ஸ்பெஷலான நீலகிரி தைலம். ஸ்ருதி, உன்னோட முகத்துல இருக்கிற இந்த ஃபேக் மிஸ் இந்தியா ஸ்மைல் இருக்குல்ல, அதை ஏறக்கட்டு. உன்னோட ஃபேஸ்க்கு இந்த ஸ்மைல் சுத்தமா சூட் ஆகல. ஷர்லின், உன்னை பார்த்தாலே எனக்கு மூடு ஸ்பாயில் ஆகுதுன்னு நான் கிட்ட சொன்னல. உன்னை பார்த்த உடனே கழுத்த நெரிச்சு கொல்லணும் போல் இருக்குன்னு நான் ஏதாவது சொன்னா? என்னாலும் வயிற்றுச்சல் தாங்க முடியலன்னு சொன்னா? இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருதுன்னு சொன்னா? அதாவது நீ மாப்பிள்ள வீட்டு சார்பா வந்திருக்கியா இல்ல பொண்ணு வீட்டு சார்பாவா? என்ன கேள்வி இது? அட, எந்த சவாலும் இல்ல, நீ உண்மையை சொல்லு. இன்னைக்கு நீ வெறும் கெஸ்ட் தானே, அதுதானே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். கெட் அவுட் தவிர உன்னால வேற என்னதான் சொல்ல முடியும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வெளியில போய் கரண் சார் கையில இருந்த மருதாணி என்னோட அக்கா கையில தான் விழுந்ததுன்னு வெளியில போய் எல்லாருக்கிட்ட சொல்லட்டுமா? அப்படி சொன்னா எல்லாரும் என்னதான் நம்புவாங்க? கரண் சாருக்கும் அக்காவுக்கும் நடுவுல ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. யூ மீன் கடவுள் அமைச்ச ஜோடிங்கறதால எல்லாரும் நம்புவாங்க. இந்த கரண் சாரோட ஃபேமிலி எத்தனை முறை முயற்சி பண்ணாங்க, இருந்தும் கரண் சாருக்கு அக்கா கூட தானே கல்யாணம் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உனக்கு புரியுதா இல்லையா? கரண் சார் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் அந்த கடவுளோட சித்தம். இது கூட புரிஞ்சுக்க முடியாம என்னமோ நீ இங்க மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் மஹிராவோட மெஹந்திய பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் வெளியே போய் எல்லார்கிட்டயும் கரண் சாரோட மருதாணி முதல்ல என்னோட அக்கா கையில தான் பட்டதுன்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப நம்புவாங்க. ஐ மீன் என் மேல நம்பிக்கை வந்துடும், எல்லாரும் அதான் உண்மைன்னு நம்புவாங்க. எல்லாரும் கடவுள் அமைச்ச ஜோடின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்புவாங்க. இல்ல பாட்டி, ஆக்சுவலி என்னோட கரணோட ஜோடி பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருந்தா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல, உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்ப கரண் சார் பிரீதாக்கோட ஜோடி எப்படி இருக்கு பாட்டி? பிரீதாவுக்கு பிருத்திவி தான் கரெக்ட். ஆனா அக்கா உங்களோட மருமகள் ஆச்சு. பிரீதாவை எங்க காணோம்? நீ எங்க இருக்க பிரீதா? நான் இங்க உன்னை பார்க்க தான் வந்தேன், ஆனா உன்னை காணோம். கம் ஆன் பிரீதா, நீ வா. ஏன் தெரியுமா பிரீதா? ஏன்னா நீ என்ன பார்க்க வரும்போது நான் உன்கிட்ட ரொம்ப அன்பா இனிமையா பேசுவேன். உன் டைமையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல 45 minutes உன் கூட நான் இருப்பேன், அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுவேன். ஆனா நீ எங்க இருக்க பிரீதா? Sorry. Once again. Thank you. Excuse me. Yeah. Hi. Hello. Can you tell me, Preetha எங்க இருக்காங்கனு? நீங்க என்கிட்ட பிரீதாவ பத்தி கேக்குறீங்களா? Yes. அது வேற ஒண்ணு இல்ல. உங்களை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அது உங்க தலைமையில தான் நடக்குது. நான் ஆளுங்களை பார்த்ததும் புரிஞ்சுப்பேன் அவங்க யாரு எப்படின்னு. சூழ்நிலையை பார்த்து அங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் எப்பவும் அப்படிதான், ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட்.
இல்ல அப்படி நான் சொல்லல, என் மாம் சொல்லுவாங்க. நான் பிறக்கும் போதே ஷார்ப் மைண்டோட பிறந்தேன். எனிவேஸ், என்ன பாராட்டினதெல்லாம் போதும். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ பிரீதா எங்க இருக்காங்கன்னு? சாரி, ஐ காண்ட் ஹெல்ப் யூ. பிரீதா எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அவ இங்கதான் இருந்தா? யாரது? There. Sherlyn.